வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழின் சக்தி. ஒரு நாள் நாரதருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். நமக்கு சந்தேகம் வந்தா குருவிடம் கேட்போம். நாரதருக்கு சந்தேகம் வந்தால் யாரிடம் போக? தன்னோட உயிருக்கும் மேலான திருமாலை போய் சந்திக்கிறாரு நாரதர். நாராயணரே, எப்ப பார்த்தாலும் நான் நாராயணா நாராயணான்னு உங்க நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டாரு. உடனே மகாவிஷ்ணுவுக்கு பெரும் மகிழ்ச்சி. அட பாவி, இப்பவாது கேட்டியே, இவ்வளவு நாளா அப்போ சொல்லுகிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாம சொல்லிக்கிட்டு இருந்திருக்க. சரி, நீ கவலைப்படாத, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னா, நேர பூலோகம் போய் அங்க 16 அடி தாவக்கூடிய ஆட்கொள்ளி வேங்கை புலி ஒண்ணு ஓய்வெடுத்துட்டு இருக்கும், அதோட காதல போய் நீ ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுன்னு சொல்றாரு. உடனே நாரதர் சிரிக்கிறாரு. நாராயணரே, உங்களுக்கு என்னை கொல்லும் ஆசை இருந்தால் நேரடியாக கொன்று விடுங்கள். இப்படி என்னை புலிக்கு பலி கொடுக்க எண்ணுவது சரியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மகாவிஷ்ணு, நீ சொல்லி பாருமியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நாரதரும் என்ன பண்றது, பரந்தாமனோட பக்தனாகிட்டோம், அவரு சொன்னபடியே செய்வோம் அப்படின்னு பயத்தில் வேர்த்து வெறுவெறுத்து அந்த புலிக்கிட்ட போய் அதன் காதுல மெல்லமா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த புலி சுருண்டு விழுந்து செத்து போச்சு. அதை பார்த்ததும் நாரதருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. இவ்வளவு கொடூரமான புலியையே கொல்லக்கூடியதா இந்த நாராயண மந்திரம்! அடடா, இது தெரியாம இவ்வளவு நாள் இத சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு கிட்ட வந்து சொல்றாரு. புலி செத்து போயிடுச்சு, அப்படியா? நீ அதை என்ன செஞ்ச? என்ன செஞ்சவா? நீங்க சொன்ன நாராயண மந்திரத்தை தான் சொன்ன. அப்படியா, சரி போகட்டும். நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னா, அதே பூலோகத்துக்கு போய் அங்க ஒரு அழகான பசு இப்பதான் தன் கன்று குட்டியை ஈன்று இருக்குது, அது கிட்ட போய் ஓம் நமோ நாராயணான்னு அதே மந்திரத்தை சொல்லு அப்படின்னு அனுப்புறாரு. உடனே நாரதர், நாராயண, புலி கொடூர விலங்கு, அது செத்து போனா கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். பசுமாடு பாவம், அதுவும் இப்பதான் கன்று வேற ஈன்று இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? அட தைரியமா போப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு விஷ்ணு. நாரதரும் அந்த இடத்துக்கு போறாரு. ரொம்ப அழகான ஒரு பசு திவ்யமா நின்னுக்கிட்டு இருக்க கண்ணுக்குட்டி அதை சுத்தி சுத்தி துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. நாரதர் தயங்கிக்கிட்டே அது கிட்ட போய் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்றாரு. பசு அதே மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி கீழே விழுந்து செத்து போயிடுச்சு. அவ்வளவுதான், திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடினாரு வைகுண்டத்துக்கு. மகாவிஷ்ணுவே, இந்த மந்திரம் இவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியாம நான் இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். சும்மா கண்ணு மாதிரி நின்னுட்டு இருந்த பசு நான் மந்திரத்தை சொன்னதும் குப்புற விழுந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே விஷ்ணு, அப்படியா? அப்ப நீ ஒன்னு பண்ணு, நேரா காசி நாட்டுக்கு போ. காசி மன்னருக்கு ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போது, அது பிறந்ததும் தங்க தொட்டில வச்சு அதை தூங்க வைப்பாங்க. நீ அப்ப போய் அதன் காதுல இதே நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நாரதர் அதுக்கு, இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு, என்ன கொல்றதுதான் உங்க நோக்கம். முதல்ல புலிக்கிட்ட அனுப்புனீங்க, தப்பிச்சிட்டேன். அடுத்து மாடு கிட்ட அனுப்புனீங்க, அதுலயும் தப்பிச்சிட்டேன். இப்போ காசி மன்னர், ரொம்ப நாளா குழந்தை வேற இல்லன்னு சொல்றீங்க, அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என் தலைய சீவிட மாட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு. பரவாயில்ல போ, ஒன்னும் ஆகாது, நான் இருப்பேன் அப்படின்னு திருமால் சொல்ல நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நாரதர் போறாரு. அங்க போனதும் காசி மன்னர் மிக சிறந்த வகையில் நாரதரை வரவேற்றார். வாங்க வாங்க குழந்தை, இப்பதான் பிறந்துச்சு, சரியான நேரத்துல நீங்க வேற வந்திருக்கீங்க. வந்து உங்க திருவாயால ஒரு நல்ல மந்திரத்தை குழந்தைக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்ல நாரதர் நான் வேண்டான்னு சொன்னாலும் இனி இவரு விட மாட்டார் போலிய
தன் கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டு ஓம் நமோ அப்படின்னு வாய திறக்க, டக்குன்னு தொட்டியில இருந்த அந்த குழந்தை எழும்பி தன் கையை உயர்த்தி நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லுது. நாரதர் உட்பட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஏனா பெற்ற குழந்தை பேசுதே அப்படின்னு. உடனே அந்த குழந்தை சொல்லுது, போதும் நாரதரே, அனைவரும் வெறுக்கும் கொடூரமான புலியாய் இருந்தேன். நீங்க வந்து நாராயண மந்திரத்தை சொன்னதும் இறந்து அடுத்த பிறவி எடுத்து அனைவரும் வணங்கும் பசுமாடாய் பிறந்தேன். திரும்பவும் நீங்க வந்து நாராயண மந்திரத்தை சொன்னதும் அந்த பிறவியும் நீங்கி யாருக்கும் கிடைக்காத பாக்கியமாய் இந்த காசி தேசத்து மன்னரின் ஒரே மகனாக அரச குமாரனாக பிறக்கும் பாக்கியம் பெற்றேன். இன்னொரு முறை நீங்கள் அதே மந்திரத்தை உச்சரித்தால் இனி பிறவியில்லா மோட்சம் அடைந்து விடுவேன். ஆனால் எனக்கு சிறிது காலம் இந்த பூமியில் வாழ ஆசை.
ஆசை. ஆகையால் போதும் நாரதரே அப்படின்னு சொல்லுது. அப்போதான் நாரதருக்கு நாராயண மந்திரத்தை உச்சரிப்பதால் எவ்வளவு பெரிய பலன்களை அடைய முடியும் அப்படின்னு உணர்ந்தார். இதனாலதான் நாம இன்றும் பலருக்கு கடவுள்களின் நாமத்தை பெயராக வைக்கிறோம். ஒவ்வொரு வாட்டி சிவா, லக்ஷ்மி, பார்வதி, நாராயணா அப்படின்னு அவங்களோட பெயர்களை அழைக்கும் போது நம்மையும் அறியாமல் நமக்கு அதன் பலன்கள் சேர்வதாக ஐதீகம். இப்பேற்பட்ட திரிலோக சஞ்சாரி பிரம்ம ரிஷி, கலகங்களின் தலைவன், 12 சிரஞ்சீவிகளில் ஒருவரான இந்த நாரதர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இதுவரை யாரும் பேசா விடயங்களை அறிவோம் வாங்க. வணக்கம் தோழர்களே, வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. முன்னொரு காலத்துல மிகவும் வறுமையில இருந்த ஒரு பணி பெண்ணுக்கு உப்பபர்ணன் அப்படின்னு ஒரு மகன் பிறந்தான். அந்த தாய் தன் மகனுடன் ஒரு பிராமணரின் வீட்டில் தங்கி வீட்டு வேலைகளை செய்து தன் காலத்தை ஓட்டி வந்தாங்க. பொருட்செல்வம் மட்டும்தான் அந்த சிறுவன் உப்பபர்ணனுக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த சிறு வயதிலேயே மிகவும் பண்பும் அறிவாற்றலும் நிரம்பியவனாக திகழ்ந்தான். இந்த மாதிரி சமயத்துல அந்த ஊருல மழைக்காலம் தொடங்குது. அந்த காலத்துல இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல பொதுவா ரிஷி முனிவர்கள் அலைந்து திரிவதை தவிர்த்து ஏதாவது ஒரே இடத்துல தங்குவாங்க. அப்படி தங்கும் போது அனைத்து உயிர்களின் நலனுக்காக பல பூஜைகளையும் யாகங்களையும் செய்து உண்ணாமல் உறங்காமல் இறைவனை நினைத்து கடும் விரதம் மேற்கொள்வாங்க. இந்த விரதத்திற்கு சாதுர்மசிய விரதம் அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட விரதத்தை மேற்கொள்ள சில ரிஷி முனிவர்கள் அந்த வருடம் மழைக்காலம் தொடங்கியதும் உபபர்ணனின் ஊருக்கு வந்து தங்குறாங்க. அப்போ ஊர் மக்கள் அனைவரும் ஏதோ தங்களால முடிஞ்ச உதவிகளையும் சேவைகளையும் அந்த சாதுக்களுக்கு செஞ்சாங்க. அப்போ அந்த உபபர்ணனின் தாய் வேலை செய்த பிராமணரும் தன் பங்கிற்கு ஏதாவது உதவி செய்ய உபபர்ணனை அந்த சாதுக்களுடன் தங்கி அவர்களுக்கு சேவை செய்ய சொல்லி அனுப்பி வச்சாரு. சிறுவனான உபபர்ணனும் அதை ஏற்று அந்த முனிவர்கள் கூட தங்கி அனைத்து விதமான சேவைகளையும் பயபக்தியுடன் செய்தான். இதை கவனித்த அந்த ரிஷிகள் மனமகிழ்ந்து உபபர்ணனுக்கு வேதங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாராயண நாமத்தை போதிக்கிறாங்க. அந்த 4 மாதங்களும் நாராயண நாமத்தை மனமார ஜபித்து வந்த உபபர்ணன் அந்த சிறு வயதிலேயே ஒரு பெரும் பக்திமானாய் உருவாகினான். விரதம் முடிஞ்சதும் அந்த ரிஷிகள் ஆசி கூறி அந்த ஊரிலிருந்து கிளம்புறாங்க. உபபர்ணனும் தன் தாய் வேலை செய்யும் வீட்டுக்கு திரும்பினான். அத்தனை மாதங்களாய் தன் அன்பு மகனை பிரிந்திருந்த உபபர்ணனின் தாய் அவனை வாரி அணைத்து அன்பு மலை பொழிந்தார்கள். ஆனால் தன் உடல் உயிர் என அனைத்தும் நாராயணனுக்கு அர்ப்பணித்திருந்த அந்த சிறுவன், தாயே நான் அந்த ரிஷிகளுடன் இருந்து தவ வாழ்க்கை மேற்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டுமில்லாம நாராயணரை நேரில் காண்பதுதான் தன் வாழ்நாளின் ஒரே குறிக்கோள்னு வேற சொல்றான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அவன் தாய், இங்க பாரு மகனே, எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை, நான் வாழ்வதே உனக்காக தான். உன்னை பறி கொடுத்து என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. ஆகையால் நான் உயிரோட இருக்கும் வரை இப்படி ஒரு எண்ணம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. தான் கற்ற வேதத்தின்படி தாயே முதற் கடவுள் என அறிந்திருந்த உபபர்ணன் அந்த எண்ணத்தை கைவிட்டு தாயுடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சான். ஆனா அது ரொம்ப நாள் நிலைக்கல. ஒரு நாள் அந்த தாய் அதிகாலை பசும்பால் கறக்கும் போது பாம்பு தீண்டி இறந்து போயிடுறாங்க. தனக்கு சொந்தம் என்று இருந்த தாயும் மறைந்து விட்டாள் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு திரும்பவும் நாராயணரின் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இப்பதான் அவனை தடுக்க யாருமே இல்லையே. ஆகையால் அந்த பிராமணர் வீட்டிலிருந்து வெளியேறி பரந்தாமனை அடையும் வழியை தேடி ஊர் ஊராய் அலைய ஆரம்பிக்கிறான் உபபர்ணன். காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்த அவனுக்கு கால்கள் நோக அங்கே எதிர்ப்பட்ட ஒரு நதியில் நீராடி அந்த நதிக்கரையில் இருந்த ஒரு அரச மரத்தடியில் ஓய்வெடுக்கிறதுக்காக உட்கார்ந்தான். உடல் ஓய்வெடுக்க விரும்பினாலும் அவன் இதயம் திருமாலையே நினைக்க கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த தியானத்துக்கு போறான். அப்போ ஒரே ஒரு நொடி அந்த திருமால் அவன் மூடிய கண்களுக்குள் தோன்றி காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு. திடுக்கிட்டு எழுந்த உபபர்ணன் நாராயணா நாராயணா அப்படின்னு நாலா பக்கமும் அந்த காட்சி இன்னொரு வாட்டி கிடைக்காதான்னு ஏங்கி தேட ஆரம்பிக்கிறான். அப்போ உடனே வானத்துல இருந்து ஒரு அசரீரி ஒலிக்குது. உபபர்ணா, இப்போ உனக்கு காட்சி கொடுத்தது சாட்சாத் நான் தான். ஆனா உன்னோட இந்த ஜென்மத்துல என்னால உனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். இந்த பிறவிய நீ முடிச்சவுடன் நீ நினைக்கும் போதெல்லாம்
எல்லாம் உன் முன்னால் தோன்றி நான் காட்சி கொடுப்பேன். ஆகையால் தர்ம வழியில் உன்னோட இந்த பிறவிய முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிரீரி மறைஞ்சு போயிடுது. அதை மனமாற ஏற்ற உப்பபர்ணன் ஒவ்வொரு கோவில்களா சென்று நாராயண நாமத்தை உச்சரித்தே தன் வாழ்நாள் முழுவதையும் கழிச்சு வயதாகி இருந்து போயிடுறான். உடனே அவனோட ஆத்மா யமலோகத்துக்கு போகுது. எந்த பாவமும் செய்யாதனால யமதர்மன் அவன் ஆத்மாவை பிரம்மலோகத்துக்கு அனுப்புறாரு. பிரம்மதேவரிடம் சென்ற உப்பபர்ணனின் புண்ணிய ஆத்மாவை தன் மடியில் உட்கார வைக்கிறாரு பிரம்மதேவர். அந்த நேரம் பார்த்து மிக பெரிய ஒரு பிரளயம் உருவாகி 7-14 லோகங்களையும் தாக்குது. அனைத்து உயிர்களும் அதில் அழிந்து போயின. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் தஞ்சமடைய பிரம்மதேவரும் திருமாலிடம் தஞ்சமடைந்து அனைவரும் பிரளயம் முடிவதற்காக காத்திருந்தனர். ஒரு வழியா அந்த பிரளயம் முடிவுக்கு வருது. தஞ்சமடைந்த அனைவரும் வெளியே வராங்க. அனைத்தும் அழிந்து விட்டதால் பிரம்மதேவர் திருமாலிடம் இருந்து வெளிவந்து தன் படைப்பு தொழிலை முதலிலிருந்து தொடங்க சித்தமாகிறாரு. அப்போதான் தான் பிரளயத்துக்கு முன்னாடி தன் மடியில் அமர்ந்திருந்த உப்பபர்ணனின் ஆத்மா நினைவுக்கு வர அதை தேடிய பிரம்மதேவர் அந்த ஆத்மா தனக்குள் ஐக்கியமாகி விட்டதை உணர்ந்தார். உடனே தன் படைப்பை அந்த ஆத்மாவிடம் இருந்தே தொடங்கினார். இதன் மூலமாக உப்பபர்ணன் பிரம்மதேவரின் மூச்சு காற்று வழியா பிறந்தார். அவருக்கு நாரதர் என்று பெயர் சூட்டினார் பிரம்மதேவர். கூடவே தட்ச பிரஜாபதி, வசிஷ்டர், பிரகு, இருது, புலஸ்தியர், ஆங்கிரசு, அத்திரி, மரிசி போன்றவர்களையும் படைக்கிறார் பிரம்மதேவர். நாரதர் பிறந்த மறுகணமே மிக சிறந்த நாராயண பக்தனா உருமாறினார். அவருக்கு வேத ஞானத்தை ஊட்டி பிரம்மதேவரே தன் மகனாக வளர்த்தார். முன்ஜென்மத்தில் காண கிடைக்காத நாராயண தரிசனத்தை பிரம்மதேவரே நாரதரை கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. பரந்தாமனை நேரில் கண்ட நாரதர் பக்தி பரவசத்தில் குதிக்கிறாரு. உடனே திருமால் நாரதருக்கு ஒரு வீணையை பரிசாக அளித்து, இனி நீ உன் பக்தி அமுதத்தை செல்லும் இடமெல்லாம் பாடி பரப்புக அப்படின்னு அருள் புரிஞ்சாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. படைப்பு தொழிலில் பிரம்மதேவருக்கு உதவி செய்யும் வகையில் 1000 பிள்ளைகளை தோற்றுவித்து அவர்களை சம்சார வாழ்க்கையில் ஈடுபட கட்டளையிட்டார் தட்ச பிரஜாபதி. ஆனால் நாரதர் அந்த 1000 பேரையும் தடுத்து அவர்களுக்கு ஞானத்தை போதித்து அவங்கள சன்னியாசிகளா மாத்தி விட்டுடுறாரு. சரி, அந்த 1000 பேர் போனா பரவாயில்ல, இன்னொரு 1000 பேரை தோற்றுவித்து அதே மாதிரி ஆணை பிறப்பித்தார் தட்சன். ஆனா அவர்களையும் சன்னியாசியாக்கி விட்டுட்டார் நாரதர். கோபத்தை அடக்கிக் கொண்டு 3வது முறையா இன்னொரு 1000 பேரை தட்சன் உருவாக்க வழக்கம் போல அவர்களையும் சாமியார்களாய் மாத்திட்டாரு நாரதர். பொறுத்து கொள்ள முடியாத தட்சன் நாரதருக்கு ஒரு பெரும் சாபத்தை கொடுக்கிறாரு. இனி ஒரே இடத்தில் நீ ஒரு முகூர்த்தத்திற்கு மேலாக தங்கினால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறும்ங்கிறது தான் அந்த மாபெரும் சாபம். அந்த சாபத்தை கண்டு நாரதர் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. மேலும் சந்தோஷமாக துள்ளி குதித்து அதை மனமாற ஏற்றுக்கொண்டு அந்த நொடி முதல் திரிலோக சஞ்சாரி ஆனார் நாரதர். 3 லோகங்களுக்கு அலைந்து திரிந்து தேவர்கள் மட்டுமல்லாமல் அசுரர்களின் மரியாதையும் சேர்த்து பெற்ற ஒரே ஒருவர் நாரதர் மட்டும்தான். இப்பேற்பட்ட நாரதரின் சாபம் கூட பலன்களை வாரி அளிக்க கூடியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படின்னு இப்ப பாப்போம். மிக சிறந்த சிவபக்தனான குபேரருக்கு நலகுபேரன், மணிபத்ரன் 2 மகன்கள் இருந்தாங்க. செல்வத்தின் அதிபதியாக இருந்ததால் குபேரனிடம் அளவு கடந்த செல்வங்கள் கொட்டி கிடந்துச்சு. இதனால நலகுபேரனும் மணிபத்ரனும் சிறு வயதில் இருந்தே ராஜ போகங்களுடன் வளர்ந்தாங்க. இளமை வயதை அடைந்ததும் மது மாதுக்கு அடிமையாகி தங்கள் தந்தையின் செல்வத்தை எல்லாம் சிற்றின்பத்திற்காக செலவு செஞ்சாங்க. இப்படி ஒரு நாள் கங்கை நதி கரையில் இருக்கும் சிவபெருமானுக்கு சொந்தமான ஒரு அற்புதமான பூந்தோட்டத்துக்குள்ள இந்த நலகுபேரனும் மணிபத்ரனும் சில பெண்களுடன் நுழைறாங்க. அளவுக்கு அதிகமாக மது அருந்தி இருந்ததனால அந்த இருவரும் அந்த பெண்களை பாட சொல்லி குடிபோதையில் நடனமாடிக்கிட்டு இருந்தாங்க. பின் தாமரைகள் நிறைந்த கங்கை நதிக்குள்ள அந்த பெண்களுடன் இறங்கி தங்களை மறந்து இன்பத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த வழியா நாரதர் சிவனை சந்திக்க போயிட்டு இருக்கும் போது இந்த 2 பேரின் முறையற்ற செயல்களை பாக்குறாரு. அளவாய் மது அருந்தி இருந்ததனால அந்த பெண்கள் மட்டும் நாரத முனிவரை பார்த்ததும் வெட்கி தலை குனிந்து தங்கள் ஆடைகளை சரி செய்து அவங்களோட திறந்த மேனியை மறைச்சாங்க. ஆனா அளவுக்கு அதிகமாக போதையில் இருந்த நலகுபேரனும் மணிபத்ரனும் நாரத முனிவரை பார்த்தும் கூட தங்கள் தலைகணத்தால் அவரை சட்டை செய்யாமல் திறந்த மேனியுடன் அந்த பெண்களிடம் காம உணர்வு கொண்டிருந்தார்கள். அந்த இருவரின் அறியாமை மற்றும் முறையற்ற செயல்பாட்டை பார்த்த நாரதர் தான் உயிராக நினைக்கும் பரந்தாமன் மூலமாக அவர்கள் இருவருக்கும் நற்கதி கிடைக்க செய்ய கருணை உள்ளம் கொண்டார்.
சொல்கிறார். ஆகையால் அவர்களுக்கு சாபம் ஒன்று கொடுக்கிறாரு. நாரதர் ஒருவரின் சாபம் மட்டும்தான் வரத்திற்கு இணையான பலன்களை தரக்கூடியது. அப்படிப்பட்ட நாரதர் அவர்களுக்கு கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதனும் தன் ஆடையில்லா மேனியை பொது வழியில் காட்ட மாட்டான். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள அந்த அடிப்படை வித்தியாசம் கூட தெரியாத உங்கள் இருவரையும் நாரதராகிய நான் இன்று உங்களை சபிக்கிறேன். இனி நீங்கள் இருவரும் மரங்களாய் பிறந்து 100 வருடங்களுக்கு அசைவற்று வாழ்வீர்கள். பொதுவாக சாபம் பெற்று இன்னொரு பிறவி எடுப்பவர்களுக்கு தாங்கள் செய்த பாவமும் தங்கள் முன்ஜென்மமும் நினைவில் இருக்காது. ஆனா அசைவற்ற மரங்களாய் இருந்தாலும் கூட உங்கள் இருவருக்கும் நீங்கள் செய்த இந்த செயல் அப்படியே நினைவில் இருக்கும். உங்க சாப காலம் முடிஞ்சதும் நீங்கள் உண்மையான கடவுள் என்பவர் யார் என்று நேருக்கு நேர் காண்பீர்கள். அதன் பிறகு சாப விமோசனம் அடைவீர்கள் சொல்லிட்டு நாரதர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதன்படி நலகுபேரனும் மணிபத்ரனும் அர்ஜுன மரங்கள் எனப்படும் ஒரு வகையான இரட்டை மரங்களாய் பிறந்து நந்த மகாராஜாவின் வீட்டு முற்றத்தில் வளர்ந்து நின்றார்கள். மாதா யசோதா ஒரு நாள் குழந்தை கிருஷ்ணரின் குறும்புத்தனம் தாங்க முடியாமல் வீட்டு முற்றத்தில் இருந்த ஒரு உரலில் கட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. பகவான் கிருஷ்ணர் அந்த இரு மரங்களையே வெச்ச கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். செய்த பாவம் அனைத்தும் நினைவில் இருந்த அந்த இரு மரங்களும் கடவுளை நேருக்கு நேர் சந்திப்பதை அந்த ஒரு நொடி உணர்ந்தார்கள். கிருஷ்ணரும் தன் சிறந்த பக்தனான நாரதரின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக தானே முன்வந்து உரலை இழுத்து கொண்டு அந்த மரங்களை நோக்கி ஊர்ந்து போகிறார். அந்த மரங்களை சுற்றி பெரிய வழியும் நிறைய இடமும் இருந்தும் கூட வேண்டுமென்றே அந்த இரட்டை மரங்களின் நடுவில் இருந்த சிறு இடைவெளிக்குள் ஊர்ந்து போகிறார். அந்த இடைவெளி வழியாக மாயக்கண்ணனின் உடல் நுழைந்தாலும் அந்த பிரம்மாண்ட உரல் நுழைய முடியாமல் சிக்கிக் கொள்கிறது. ஆனாலும் கிருஷ்ணர் அந்த உரலுடன் தன் இடுப்பில் கட்டியிருந்த கயிற்றை பலம் கொண்டு இழுத்து கொண்டு முன்னேறினார். அடுத்த கணம் அந்த இரு மரங்களும் பயங்கரமான சத்தத்துடன் வேரோடு சாய்ந்தது. அதில் இருந்து அக்னி ஜுவாலை வெளிப்பட்டு நலகுபேரனும் மணிபத்ரனும் தங்கள் சுயரூபத்துடன் வராங்க. இருவரும் மாயக்கண்ணனின் சரணங்களை தொட்டு வணங்கி தங்களுக்கு சாப விமோசனம் அளித்ததற்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார்கள். அதற்கு உரலில் கட்டுண்ட அந்த கிருஷ்ணர், நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கில்லை, அந்த நாரதருக்கு தான். அவன் உங்கள் மேல் கொண்ட கருணையே இன்று உங்கள் பிறவி நோக்கத்தை அடைய செய்தது அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சாரு. இப்படிப்பட்ட நாரதரை பற்றி அறியாத பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.